இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவரா பாண்டியன் கவிதா தம்பதியினர் இவங்களுக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆன நிலையில 16 வயதுல ஒரு மகளும் 15 வயதுல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகளும் இருக்காங்க கணவரான பாண்டியன் மீன் பிடிக்கும் தொழிலாளியே இருக்கிறாரு தற்போது ஊரடங்கு அமல்ல இருக்கிறதால இவருக்கு போதிய வருமானம் கிடையாது அதனால அவரது மனைவியான கவிதாவும் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் கவிதாவுக்கு பல நபர்களோட கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு வேலைக்கு போகாத சொல்லிட்டு பல ஆண்களோட தொடர்புல இருந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்துதான் குடும்ப செலவை நடத்தி இருக்கிறாங்க கொஞ்சம் பணம் இருந்தாலுமே தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவரு பாண்டியன் இதனாலேயே பாண்டியனுக்கும் கவிதாக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு இதனால இருவருமே மனம் ஒத்து போகாம ஒரு கட்டத்துல பிரிஞ்சு தனிமையில வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாண்டியன் ஐரான்குப்பம் பகுதியில ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கி மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்கிறாரு கவிதாவும் இரண்டு மகள்களும் வீராணம்பட்டினம் வீட்டுல இருந்தாங்க இரண்டு மகள்கள் வீட்டிலேயே இருப்பது கவிதாவினுடைய போக்குக்கு மிகப்பெரிய இடங்களா இருந்துச்சு அதனால வேறு வேறு காரணங்கள் சொல்லி இரண்டு மகள்களையும் முதியால்பட்டில இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு இரண்டு குழந்தைகளை அனுப்பி அங்கேயே படிக்க வச்சிருக்கிறாங்க வீராம்பட்டினம் கிராமத்துல கவிதா தனிமையில வாழ்ந்து வருவது அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு பல நபர்களோட கள்ள தொடர்புல இருந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையிலதான் கவிதாவினுடைய அக்காவான சரசு இரண்டு மகள்களுடைய வாழ்க்கை நிலையை கருத்துல வச்சு இவங்க இருவருமே சேர்த்து வைக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க அதன்படி கவிதா கணவருக்கு ஃபோன் செஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் எங்க அக்கா வீட்டுக்கு வருமாறும் அக்கா கிட்ட நான் பேசி உங்களுக்கு கடன் தொகையா பணம் வாங்கி கொடுக்கிறேன் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க சொந்தமாகவே ஒரு படகு வாங்கி அதுல மீன் பிடிக்க போங்க 5 பேரை வேலையாட்களும் வச்சுக்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க ஊரடங்கு நேரத்துல கூலி வேலை இல்லாம கடும் சிரமத்துக்கு உள்ளான கணவர் உடனே அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அக்கா வீடான சரசு வீட்டுக்கு போயிருக்கிறாரு அக்காவான சரசு பாண்டியனுக்கும் கவிதாக்கும் புத்தி சொல்லி 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்திருக்கிறாங்க இருவருமே சேர்ந்து வாழணும் அப்பதான் மீதி பணம் கொடுப்பேன் அப்படின்னு கண்டிஷனும் போட்டு அந்த கடன் தொகையை கொடுத்திருக்கிறாங்க இதற்கு சம்மதம் சொன்ன பாண்டியன் நான் கவிதா கூட சேர்ந்து வாழணும்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனா நான் சேர்ந்து வாழணும்னா கவிதா வேற எந்த ஆண்களையும் தொடர்புல இருக்க கூடாது அவ ஒழுக்கமா இருந்தான்னா நானும் என்னோட இரண்டு மகள்களை சேர்ந்து வாழ்வோம் அதற்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அப்போதுதான் சரஸ்வதி தெரிஞ்சிருக்கு கவிதா பல நபர்களோட தொடர்புல இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் கவிதா கிட்ட சில அறிவுரைகளை சொல்லி கணவரோட அனுப்பி வச்சிருக்காங்க சரசு வீட்டுக்கு வந்து பிரியாணி சமைச்சு கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்டுருக்காங்க அதன் பிறகு இருவரும் உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க அதன் பிறகு கணவரான பாண்டியன் லுங்கியோட கட்டில படுத்திருந்திருக்காரு தன்னுடைய ரகசியத்தை பத்தி அக்காவான சரசு கிட்ட சொன்னதால கடுமையான கோபத்துல இருந்த கவிதா சமையல் அறைக்கு போய் குடிப்பதற்காக வாங்கி வச்சிருந்த 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சு தூங்கிட்டு இருந்த கணவருடைய லுங்கியை தூக்கி கொதிக்கக்கூடிய பாலை ஆணுறதுல ஊத்தி இருக்கிறாங்க ஊத்துனது மட்டும் இல்லாம என்னை பத்தி எங்க அக்கா கிட்டயும் நீ தப்பா பேசுவியா நான் யார் கூட இருந்ததை நீ பார்த்தேன் இப்படி பொய்யான வார்த்தைகள் சொல்லி சொல்லியே என்னையும் என் மகள் கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னு அழுது புலம்பி இருக்கிறாங்க ஆணுறுப்பு முழுவதுமே வெந்து போன நிலையில வலியால துடிச்ச கணவர் நான் நேரடியா எதையுமே பார்க்கல உங்க கூட வேலை செய்யறவங்கதான் உன்னை பத்தி இப்படி என்கிட்ட சொன்னாங்க நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டேன் அதனாலதான் நானும் உண்மைன்னு நினைச்சிட்டேன் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அங்கேயே சுண்டு விழுந்திருக்கிறாரு அதன் பிறகு வேற வழியே இல்லாம மனைவி பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை வர சொல்லி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில கணவரை சேர்த்து தற்போது பார்த்துட்டு வராங்க கணவன் மனைவியர்களுக்கிடையே சரியான புரிதல் இல்லாததாலதான் இந்த தவறு நடந்திருக்கு ஆரம்பத்திலேயே ஒருவருக்கொருவர் புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு காலம் இவங்க தனிமையில இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டு பிள்ளைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாம்